அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஒரு தர்க்கம், அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நகரத்தில் ரெண்டு பேர் ரொம்ப பிரபலம், ஒரு துறவி நல்ல சொற்பொழிவாளரும் கூட. அவர் வந்து ஆன்மீகம் தொடர்பான பேச்சு பேசினார்னா எல்லாம் மயங்கி போய் கிடப்பாங்க, அவ்வளோ அற்புதமாக பேசுவார். சில நேரங்களில் கொஞ்சம் அறுக்கவும் செய்வார் அந்த சொற்பொழிவில், சில நேரம் அப்படி நடக்கும். அப்படி அவர் அந்த துறவி. இன்னொருத்தர் என்ன பிரபலம்னா, அவர் ஒரு கேப் டிரைவர், வண்டி ஓட்டுறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. ஆனால் வண்டியில் உட்காந்தா எங்கிட்டு போகிறாரு எங்கிட்டு வர்றாருன்னு தெரியாது, அவ்வளவு விரைவாக ஓட்டுவார், பாதுகாப்பாக ஓட்டுவார், ஆனால் ரொம்ப விரைவாக ஓட்டுவார் கேபோட டிரைவர். இந்த ரெண்டு பேரும் திடீர்னு வந்து காலமாயிட்டாங்க. காலமானோடனே நேராக மேலோகத்துக்கு போகிறாங்க. அங்கே தீர்ப்பு வழங்கப்படுகிறது. துறவிக்கு நரகம், கேப் டிரைவருக்கு சொர்க்கம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ரெண்டு பேரையும் நிற்க வச்சே சொன்னாங்க. துறவிக்கு கோபம்னா கோபம், லேசுப்பட்ட கோபம் இல்லை. ஏங்க கடவுளே, பகவானே, எப்போவுமே உங்கள் நாமாவை தான் நான் வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய சிறப்புகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு நரகம் கொடுக்குறீங்க, உங்கள் புகழ் பாடினதுக்கு நீங்கள் சொர்க்கமில் எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டார். இந்த கேப் டிரைவர் என்ன, அவருக்கு தான் ஏற்கனவே சொர்க்கம்னு சொல்லிட்டான், அதெல்லாம் பேசாமல் நிற்கிறான். எதுக்கோ ஒன்று அதிகபட்சமாக நம்ம கொடுத்துட்டாங்கன்னு வச்சுட்டான். உடனே கடவுள் சொன்னார், துறவியை பார்த்து, நீ நல்ல சொற்பொழிவு தான் பண்ணுற, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போகிற உன் சொற்பொழிவில், ஒன்று நல்லா பாடி மயங்க மயங்க பாடி கேட்குற பக்தர்களையும் பார்வையாளர்களும் மயங்கி அப்படியே தூங்க வச்சிட்ற, இல்லைன்னா அறு அறுன்னு அறுத்து அப்பையும் அவங்கள தூங்க வச்சிட்ற, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் வர்ற பார்வையாளர்கள் என்னைய மறந்து தூங்குற அளவுக்கு உன் பேச்சு அமைஞ்சு போகுது, என்னை யாருமே நினைக்கலை, ஒன்று அதனால் உனக்கு நரகம். இந்த கேப் டிரைவர் இருக்கார்ல, அவர் ஒன்றும் படிக்கலை, வண்டி ஓட்டுவார், எப்போ பிரேக் போடுவார்னு தெரியாது, எப்போ லெஃப்டில் ஓடிப்பார்னு தெரியாது, எப்போ ரைட்டில் போவார்னு தெரியாது, எப்போ ஸ்பீடாக போவார்னு தெரியாது, எப்போ சடன் பிரேக் போடுறாருன்னு தெரியாது. அப்படியே பரபரப்பாகவே உள்ளே உட்காந்துருக்கணும். உள்ளே உட்காந்துருக்கவங்கெல்லாம் ஒரு கொதி நிலையிலேயே இருக்கணும். அப்படி இருந்தாலும் கூட கடவுளே காப்பாற்று, கடவுளே காப்பாற்று, கடவுளே காப்பாற்றுன்னு நொடிக்கு நொடி என் பேரை சொல்லிக்கிட்டு தான் அந்த கேபில் அவன் உட்காந்துருக்கானே. அந்தளவுக்கு என் நினைப்பை உருவாக்குறதுனால அந்த டிரைவருக்கு சொர்க்கம், உனக்கு நரகம். எப்படி பாருங்கள் தீர்ப்பு எப்படி அமையுது பாருங்கள். மகாத்மா காந்தியடிகள், அவர் கடவுள் பக்தி உள்ளவர். ஒரு கடவுள் பக்தி இல்லாத ஒரு இளைஞர் அவரை போய் பார்க்க போனார். பாபுஜி வணக்கம்னாரு. வணக்கம், நான் கடவுள் பக்தி இல்லாதவன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். இருக்கட்டும், நீங்கள் எல்லாருக்கும் ஏற்றவங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மகாத்மா காந்தி எல்லாருக்கும் ஏற்றவர், எல்லாருக்கும் பொதுவானவர். ஆமாம் சொல்கிறாங்க. அடுத்த வாரம் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்த போகிறேன், நீங்கள் வந்து தொடங்கி வச்சு தலைமை தாங்குங்க, ஒரு சிறப்புரை வழங்குங்க அப்படின்னு ஒரு கேள்வி போட்டான் அந்த இளைஞன். எல்லாருக்கும் ஏற்றவர்னா போய்த்தான் ஆகணும். காந்தியடிகள் ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக சமர்த்தா ஒரு பதில் சொன்னார். ஏப்பா, கடவுள் இல்லைன்னு நீ சொல்கிற, அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி ஏன் தோண்டி துருவி பேசிக்கிட்டு இருக்கணும், வேறு வேலையை பார்க்கலாம்ல, நீ அந்த வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு தப்பிச்சிட்டார். இதில் தான் ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அந்த மாதிரி நிலைமைகளில் நம்ம வந்து சாமர்த்தியமாக பேசி நகைச்சுவை உணர்வை கைவரப்பெறுவோம். மற்றும் ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக. நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.